ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்னைக்கு நம்ம குன்னூர்ல இருக்கோம், குன்னூர்ல ஊட்டியில இருக்கோம். ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்குல்ஸ்க்கு லாக்டவுன் போட்டிருக்காங்க குன்னூர்லன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அங்குல்ஸ் லாக்டவுன் எப்படின்னா, அங்குலால் வந்து நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு. அவங்க வண்டி எடுத்தாங்கன்னா, ஸ்கூட்டி எடுத்தாங்கன்னா வாயில் பான் போட்டு ஸ்லோவாக போகிறது உண்டு, இந்த மாதிரி உண்டு. ஸோ எக்ஸ்கியூஸ்மி சார், சார் கேமரா ஓடிட்டுருக்கு, நாங்கள் நியூஸ் சேனல்லேருந்து வரோம். வணக்கம். வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க எந்த ஊர் சார்? நான் இந்த ஊட்டியில தான் இருக்குங்க, குன்னூர். ஊட்டி, குன்னூர், ஊட்டியில. எஸ் சார். இது வந்து ஆக்சுவலி ஒன்றும் இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்க ஃபேஸ்புக், ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது அங்குல்ஸ்னால அங்குல்ஸ் லாக்டவுன் சொல்லிருக்கு. அங்குலுக்கு வந்து 10 மணி தான் மேலே வரணும், நம்ம 4 மணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. இது இதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நமக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி சேனல் கிடையில்லைங்களே. அங்குல்ஸ்க்கு வந்து லாக்டவுன் ஆனது எப்போ எனக்கு தெரியாது இல்லைங்களா? இல்லை, இன்னைக்கு வந்திருக்கு சார். அதாவது இப்போ அங்குல்ஸ்னால ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா யூத் தான் நல்லவங்க, ஏன்னா யூத் வந்து பர்ஃபெக்டாக போகிறாங்க வண்டியில். அங்குல்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ போகிறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு, தேவையில்லாமல் ராங் ரூட் எடுக்கிறாங்க, யூ டர்ன் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது தப்புங்க, அப்படி ஒன்றும் நம்ம கேள்விப்படலைங்க. அங்குல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து மொல்லமாக தான் போவாங்க. நம்ம வந்து நியூஸ் கிடைக்கிறோம். மீனாட்சி, மீனாட்சி சொல்லுங்க, அதாவது உங்க பேர் சார்? என் பேர் வந்து பாபு. பாபு, பாபு சொல்கிறாரு வந்து யூத் வந்து தப்பான யூத் அப்படின்றாங்க, அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தப்பு யூத்னால தான் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆ ஆமாம், அதாவது ஆமாம் யூத்னாலன்னு சொல்லிட்டு அங்குல் சொல்லிட்டு இருக்காருங்க. நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க? யூத்தால் டிராஃபிக் ஜாம் ஆகும்? ஆமாம், அங்குல் சொல்லிட்டு இருந்தார் பாபு. அப்படி ஒன்றும் டிராஃபிக் அதில், அங்கிள்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுடைய நிதானத்தில் தான் போகிறாங்க. அங்கிள், ஒரு நிமிஷம் சார், நான் ஒரு நிமிஷம் மீனாட்சி கிட்ட. மீனாட்சி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாபு வந்து கொஞ்சம் கோவப்பட்டு இருக்காரு யூத்து மேலே பயங்கரமாக. இது எதனால அப்படி எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு என்ன என்ன பேசணும்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மீனாட்சி, ஓன்புகளுக்கே ஓன் குபிலுக்கில் கொண்ட ஓன்புகளுக்கு ஓன்புலுக்கு ஓன் குபிலுக்கு ஓன்புலுக்கு கேட்டு அபாத் அப்திரகஷ்பா. என்ன சொல்கிறாங்க மீனாட்சி? மீனாட்சி பேசுவாங்க, சென்னையிலேருந்து பேசணும் இல்லைங்களா? 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும், அங்கேருந்து வர்றது மெசேஜ் லேட் ஆகுது. சரி, வெயிட் பண்ணுங்க. ஆ மீனாட்சி சொல்லுங்க. எஸ் மீனாட்சி, அங்குல் வந்து கெட்ட வார்த்தை போடுறார் இப்போ அவர் அந்த யூத் மேல. ஆமாம். ஹலோ, என்ன இதெல்லாம் அப்படி கெட்ட வார்த்தை? நீங்க ஏன் நம்ம இந்த மாதிரி அங்கிள்ஸ் மேல எல்லாம் கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை நீங்க பண்றீங்க? நான் இங்க அபியூஸ் பண்ணல சார், நீங்க இப்ப அவரை ஏதோ பண்ணீங்க. இப்ப யூத் வந்து வேஸ்ட்னு சொல்லிட்டாரு சார். இது என்ன என்ன சொல்றீங்க, என்ன அர்த்தம்? யூத் வேஸ்ட்னா எப்படி தெரியுது? ஹலோ, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் நீங்க அங்கிள் மேல அந்த வயசு சொல்றீங்க? நாங்க அங்கிள்ஸ் அப்படி சொல்லவே இல்லையே. நான் நீங்க கெட்ட வார்த்தை ஏன் யூஸ் பண்றீங்க? நாங்க யூஸ் பண்ணல, நீங்க தான் கெட்ட வார்த்தை போடுறீங்களா? நம்ம அதாவது இப்ப பாத்தீங்க, பாபு அங்கிள் தல திருப்பின உடனே ஒரு வாட்டி பயங்கரமான ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால என்ன தெரியுதுன்னா அங்கிள்ஸ் வந்து ரொம்ப சீரியஸ் ஆனவங்கன்னு தெரியுது. ஏன் சார் இந்த மாதிரி? நான் எங்க அந்த வயசு சொன்னேன்? இல்லைங்க சார், நாங்க போட்டுருவோம் நியூஸ் சேனல். நாங்க போட்டுருவோம் சார், நீங்க தல திருப்பின உடனே நாங்க எடிட்டிங் போட்டுருவோம் சார். அப்பா நியூஸ் எப்படிங்க நீங்க போடுறீங்க? நாங்க அதான் எங்க வேலை சார். அதாவது இப்ப என்ன சொல்ல வரானா, கொஞ்ச நேரத்துல எனக்கு வந்து அடிச்சிருவேன் உங்களை ஆங்கர் பார்க்க மாட்டேன் அப்படின்றாரு அங்குல் பாபு. சோ கை ஓங்குறாரு என் மேல பயங்கரமா. ஆமாங்க, அதான் தப்பா நினைச்சீங்கன்னா நான் அடிச்சிருவேங்க. என்ன அதாவது மேஜர் சுந்தர் சிங்கம் மாதிரி கை கூட தூக்குறாரு இப்படி அப்படி தூக்குறாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அங்குல் வந்து என்ன அடிக்க வந்தாரு, நீங்க இதுக்கு என்ன சொல்ல? இந்த மாதிரி அங்குல்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் வருது. அங்குல்ஸ் உங்களால பிரச்சனை பயங்கரம் வந்துட்டு இருக்கு அங்குல்ஸ். அப்படி ஒண்ணு எதுவுமே இது வரைக்கும் வரலீங்க. அவங்களுக்கு மேல நீங்க தப்பான கோரிக்கை வச்சீங்கன்னா நானு அடிச்சிருவீங்க. அடிச்சிருவீங்க கண்டிப்பா. என்ன அடிக்கூடாது, ஏன் மேலே கை வைக்கிறீங்க? நீங்க தானே இந்த நியூஸ் அடிக்கிறீங்க. நியூஸ் எடுக்கிறவன் அடிச்சிருக்கீங்க சார். நாங்க வந்து இங்க டிஆர்பி ரேட் ஏத்துறதுக்காக நீங்க தலை திருப்பீங்கன்னா ஏதோ போடுவோம், நீங்க இதை வந்து பேசுனீங்கன்னா வேற ஏதோ போடுவோம். இப்போ யூத் வந்து நல்லவங்க அப்படிதானே? ஆமா நல்லவங்க தான். யூத் என்ன தப்பு பண்ணாங்க பாவம், அவங்க பாட்டுக்கு ஜாலியா சுத்தி இருக்காங்க. இப்போ அங்கிள்ஸ் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு கொடுக்குறாங்க? அங்கிள்ஸ்னாலே பிரச்சனை தான். இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? அங்கிள்ஸ்னால ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவங்க நல்லவங்க, அவங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. அதாவது பாபு என்ன சொல்றாருன்னா யூத் வர்ஸ்ட், அவங்கள மாதிரி ஒரு இருக்கிற கேன, அதாவது அவங்களாலதான் எல்லாம் பிரச்சனை போயிட்டு சொல்ற ஒரு யூத் வராரு. சார் வணக்கம் சார், நாங்க வந்து பிஎஸ்ஆர் நியூஸ் சேனல் இருந்து வரோம். யூத்துக்கு அங்கிளுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். இது வந்து லாக்டவுன் வந்து யூத்துக்கு வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ வந்து அங்கிள்ஸ்னால நிறைய டிராபிக் ஆயிட்டு இருக்கு, இது உண்மையா இல்லையா? டிராஃபிக் இருக்குங்க, உண்மை இருக்கு. அப்படி ஒன்றும் டிராஃபிக் இல்லைங்க, அவங்க நிதானமாக தான் போறாங்க. ஏன் போகணுங்கிறாங்க? வர இந்த நாலேஜ்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வரும்.
சின்ன பசங்க வயசான பசங்க வண்டியை ஸ்பீடு ஓட்டுவாங்க, கொஞ்சம் நார்மல் ஓடுறாங்க. அதனால இவங்களுக்கு என்னன்னா, இவங்க கொஞ்சம் சேஃப்டியா போனாங்க, இவங்களுக்கு நல்லது. ஒழுங்கா போக மாட்டானுங்க, நம்ம யூத் பசங்க கொஞ்சம் ட்ரிங்கிங் பண்ணாலும் என்ன சொல்லுங்க, சரக்கு போட்டு வண்டி ஓட்டுவோம். எனக்கு வந்து வயசு ஜாஸ்தி, உங்களுக்கு வயசு கம்மி, உங்க வயசு கம்மி, உங்களுக்கு தாழ்ந்து போறேன்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லல, யூத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கிறேன்றாரு. அவரு வந்து இப்ப வண்டி ஓடுற விஷயத்துல சொல்றாரு. பசங்க சின்ன பசங்க வண்டி ஓடிட்டு வந்தா நீங்க என்ன, நீங்க என் ஃப்ரெண்டுங்களா நீங்க? ஒரு சொமாட்டோ பையன் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு அங்கிள் கிட்ட, வண்டி ஓட்டி இருக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து ஒரு அங்கிள்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி காலை தூக்கணும் கிடையாது. கையை தூக்குவாங்க, திட்டுவாங்க. எப்பா உனக்கு கருவு இல்லையா, சின்ன பையன் தானே, நீ ஓட்டு வைக்கற ஓட்டு வண்டி வர ஓட்டு நீ ஓட்டு வைக்கற ஓட்டு வண்டி வர ஓட்டு வர கரெக்டா ஓட்டு வரையான்னு கேட்பாங்க. நம்ம அதை வந்து அவங்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி நான் மரியாதை கொடுத்து நான் போயிருவேன். வெரி குட், இப்ப நீங்க கிளம்பலாம். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நியூஸ் சேனல் எனக்கு
ஹலோ, ஒரு சின்ன வண்டிக்காரன் வந்து சொல்றது உங்களுக்கு வந்து பாபு அங்கிள் வந்து கோபப்பட்டு அடிக்கிறாரு. பாபு அங்கிள் பாருங்க, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. பாபு அங்கிள் வந்து உண்மையா சொல்லப்படா இல்லைங்க, இங்க வாங்க. ஒரு சின்ன பையன் வந்து டிரைவர் அவனை ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போறான், அதுல இருந்து நீங்க பாராட்டுறீங்க. நான் ஒரு அங்கிள்ஸ் வந்து நம்ம மரியாதை கொடுக்கும் சார், ஜாஸ்தி இதை பண்ண தேவையில்லை. அவர் சொல்லுங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அதாவது பாபு அங்கிள் வந்து டான்ஸ் ஆடிட்டு நிறுத்துங்க சொல்லல, என்னங்க